ஹை ஃப்ரெண்ட்ஸ் பட்டி வச்ச ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே நமக்கு டைமண்ட் நெக்கில் வந்து இருக்குது அதுக்கு வந்து பீஸ் கொடுத்து அந்த பீஸ் எப்படி கரெக்டாக அழகாக அந்த ஷேப் எடுத்து நம்ம அந்த பீஸ் திருப்பி தைக்கிறது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அதாவது ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு சைடு பீஸ் ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வரும் அந்த ப்ராப்ளம் வராமல் நீங்கள் எப்படி அதை கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன நுணுக்கமும் இந்த வீடியோக்கில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ண தேவையான டிப்ஸு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய சில டிப்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் புதுசாக கற்றுக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது ஏன்னா அப்படி பார்க்கும்போது தான் உங்களால் புரிஞ்சுக்கிட்டு உங்களால் அதை கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிளியராக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறது அப்படின்றது டக்குன்னு கற்றுக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அதை கண்ணில் பார்த்தா கூட கை வந்து நம்ம வேலை செய்யும் அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் மார்ச் மந்த்துக்கான ஒன் மந்த் ஆன்லைன் கோர்ஸ் வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கு அதில் உங்களுக்கு செய்கிற விருப்பம் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்குங்க இதில் ப்ளவுஸ் சுடி எல்லாமே வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பார்ப்பீங்க இது முழுக்க முழுக்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இந்த கிளாஸ் வந்து நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம வந்து இதை எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்த்துக்கலாம் நமக்கு ரெண்டுமே அதாவது ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் ரெண்டுமே வந்து டைமண்ட் நெக்கில் இருக்குது அப்படின்னா நம்ம கட்டிங்கில் இதுக்கு நேர் பீஸ் தான் வந்து கட் பண்ணியிருக்கோம் இது அப்படியே நேராகவே நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் க்ராஸ் பீஸ் நம்ம வந்து கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இதை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு சைடுமே என்ன பண்ணுங்கள் அதாவது பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு அந்த நூல் வந்து பிரியாமல் இருக்கும் ஓகே இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் பட்டன் பீஸ் வழக்கமாக நம்ம கொடுக்கறது தான் ஒரு பீஸில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஓப்பன் எஜ்ஜில் தையல் போட்டுக்கலாம் ஒரு பீஸில் அரை இன்ச் மட்டும் அடிச்சுட்டு ஃபோல்டிங் எஜ்ஜில் எஜ்ஜில் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம இந்த பீஸ்லாம் அடித்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் அப்படின்றது ஓகே இப்போ நம்ம இந்த மூணு பீஸும் வந்து தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்தது நமக்கு இதில் வந்து நம்ம டைமண்ட் நைக் கொடுக்குறோம் அப்படின்றனால இப்போ நம்ம அடித்து வச்ச அந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நாங்கள் கிராஸ் இருக்க அதை கட் பண்ணிவிட்டேன் ஒரு பக்கம் மட்டும் ஒரு கால் இன்ச் மடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோல்டிங் எஜில் வந்து தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி மடிக்கும்போது தான் நமக்கு இந்த பீஸ் வந்து கொடுத்து திருப்பும்போது அந்த சைடு பிசுறு வந்து தெரியாது அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வந்து கால் இன்ச் மடித்து தையல் வந்து போட்டுக்கிறோம் இதை மு நீங்கள் முன்னவே இதை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்கு வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ ஒரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கால் இன்ச்சு மடித்து தையல் வந்து போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த சைடு பீஸில் நான் கட்டிங் பண்ணும்போது சொன்னேன் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது கவனக்குறைவாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பீஸ் கொடுத்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மேலே வச்சுருக்கேன் ஒரு பீஸ் வந்து அடியில் வச்சுருக்கேன் இதுக்கு அளவெல்லாம் இல்லை ஒரு பீஸ் அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு குட்டி பீஸ் மட்டும் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் இது எப்பயுமே நம்ம வழக்கமாக வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தைக்கிறதுக்கு ஆனால் நீங்கள் அதை பொறுமையாக பாருங்கள் தெளிவாக செய்யுங்க அப்போ தான் உங்களால் வந்து ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அதை தெளிவாக வந்து கற்றுக்க முடியும் இப்போ நான் ரெண்டுமே வந்து ஜாயின்ட் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம அளவு வந்து எடுத்துக்கலாம் கீழே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே ஆம்போல் சைடு ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல அதுதான் ஆம்போல் சைடு அங்கே வந்து அரை இன்ச் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே ஒரு கிராஸ் லைன் வரும் அதை வந்து போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஒருவேளை ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லைனிங் கிளாத்தில் போது பிரச்சனை இல்லை எங்கள்கிட்டாவது நம்ம கிளாத் கொடுத்து ஜாயின் போட்டுக்கலாம் அதே மெயின் கிளாத்தில் பண்ணிட்டோம்னா அதுக்கும் ஜாயின்ட் போடலாம் ஒரு சில இடத்துல தான் வந்து ஜாயின் போட முடியாமலே வந்து போயிடும் ஓகே இது வந்து அப்புறமா அடிச்சுக்கலாம் அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பட்டி வந்து எடுத்துக்கிறேன் பட்டியில் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு சில மெயின் கிளாத்தில் நமக்கு உள் பக்கம் நல்லா தெரியும் ஒரு சில கிளாத்தில் தெரியாது இருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பட்டி எப்படி பிரித்து வைக்கிறது இதுவும் ரொம்ப முக்கியம் புதுசாக கற்றுக்கிறவங்க இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட்டு பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இந்த சைடு வர மாதிரி வச்சுருக்கேன் அடுத்த சைடும் ஃப்ரெண்ட் சைடு வந்து வர மாதிரி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த சின்ன கிராஸ் வருது பாருங்க அதுதான் ஃப்ரண்ட் சைடு ஆனால் இப்போ அதை அதை திருப்பி நான் தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கிறேன் பட்டி மடித்து தைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிருக்குது அடுத்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டி ரெண்டு சைடும் ஒரே பட்டியாக வராமல் ரெண்டு சைடும் ரெண்டு பட்டி வந்து கரெக்டாக வந்து வரும் அடுத்தது நம்ம லைனிங் மேலே டாப் ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து போடலை அப்படியே கிளாத்தை மடித்து விட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக தான் வரும் தைக்கும் போது இழுக்காமல் தைக்கிற இடம் இழுத்து தைக்கிற இடம் அதுவுமே நான் இதில் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன் அதை எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ வந்து பட்டியோடைய அந்த லைனிங் எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் ரெண்டு பட்டிக்கும் நான் தையல் போட்டுவிட்டேன் எக்ஸ்ட்ரா க பீஸ்லாம் அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஸ்லீவ்லையும் சேம் அதே மாதிரி உள்பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சிட்டு நம்ம அடித்து திருப்பி தான் தையல் வந்து போட போகிறோம் இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் பட்டி ஸ்லீவ் எல்லாமே வந்து ஒரே பக்கமாக வந்து வரக்கூடாது ரெண்டு சைடும் ரெண்டு பட்டி கரெக்டாக வந்து வரணும் இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த சைடு நான் லைனிங் ஆரம்பிக்கிறது பேக் சைடில் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுருக்கேன் நான் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து வச்சுருக்கேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக கரெக்டாக அரேஞ்ச் தையல் போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராது இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து இப்போ ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி அடுத்த பீஸ்லேயும் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்லீவ்லாம் நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தைக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே சமயம் வந்து சில பேருக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுனா ரொம்ப நேரம் நம்ம அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு தோணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதில் நான் வந்து ஹெம்மிங் பண்ணலை ஆனால் வெளியில் வந்து தையல் தெரியக்கூடாது அதனால நான் உள்பக்கம் நமக்கு அந்த பிசுறு இருக்குது பாருங்க நான் இப்போ அந்த சைடு எடுத்துக்காமிச்சன அந்த பிசுறு மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுலையே அந்த பிசுறு மேலே வந்து இன்னொரு தையல் போட்டுக்குங்க பிசுறு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பக்கம் தான் நமக்கு இருக்கும் அதாவது ஏற்கனவே போட்ட டாப் ஸ்டிச்சில் இருந்து ஒரு அரை இன்ச் விட்டு இன்னொரு தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த பிசு மேலே கரெக்டாக வந்து வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசு இருக்குதுல்ல அந்த பிசு மேலே நம்ம தையல் போட்டுட்டோம் அப்போ நமக்கு என்னாகும் லைனிங் வந்து வெளியில் இழுத்துட்டு வராது இது வந்து ஹெம்மிங் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ மேலே போடக்கூடிய அந்த டாப் ஸ்டிச் வந்து நான் போட மாட்டேன் ஏன்னா வெளியில் தையல் தெரியக்கூடாது அப்படின்றனால தான் நான் இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கேன் இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம லைனிங்குடைய அந்த எஜ்ஜில் எல்லாம் தையல் போட்டுக்கலாம் ஓகே இதுவும் நம்ம அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமண்ட் நெக்கில் இருக்குது நம்ம பீஸ் கொடுத்து தான் வந்து தைக்க போகிறோம் அதனால் மெயின் கிளாத்துடைய உள் பக்கம் வந்து லைனிங் வெஸ்ட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பீஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் கழுத்து வந்து அகலமாகாமல் இருக்கும் இந்த டிப்ஸும் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அதாவது கழுத்து ரொம்ப அகலமாக போகும்போது நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து அகலமாக வாய்ப்பு இருக்குது புதுசாக தைக்கிறவங்களுக்கு அதனால் அந்த ஆப்போசிட் சைடு இருக்க பீஸை ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா கழுத்து வந்து அகலமாகாது ஷோல்டர் லூஸ் அந்த பிரச்சனை வந்து இருக்காது அடுத்தது நம்ம வந்து லைனிங்குடைய எஜ்ஜில் எல்லா பக்கமும் வந்து கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தேவை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸை நம்ம தைச்சு போடணும்னு சில பேர் நினைப்பாங்க சில பேர் வந்து இல்லை நம்ம வந்து இதன் மூலிமா சம்பாதிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வர்ற கஸ்டமருக்கு கரெக்டான முறையில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அதுவும் வந்து கரெக்டாக சொல்கிற டைம்க்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னாகும் மறுபடியும் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து வருவாங்க இப்போ கஸ்டமர் உங்ககிட்ட வர்றாங்க ஒரு சில ஆல்ட்ரு வந்து சொல்லி தான் ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க அது வழக்கமாக போயிடுச்சு ஏன்னா யார் வந்தாலுமே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆல்ட்ரு வந்து சொல்லி தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஆல்ட்ரை எல்லாம் வந்து சரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகே இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து எடுத்துட்டோம் கீழே ஃபோல்டிங் இருக்குது அதனால அதை நான் கட் பண்ணி விட்டுறேன் மெயின் கிளாத்துடைய உள்பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுக்கிறேன் நமக்கு ஃப்ரண்ட்டுமே வந்து டைமண்ட் நெக்லஸ் தான் வந்து இருக்குது இப்போ லைனிங்கோட எஜ்ஜில் வந்து அப்படியே வச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஒரு ஆல்ட்ரு சொல்லி ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வாங்கி என்ன ஆல்ட்ரு சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அந்த நோட்டில் அந்த கஸ்டமர் பேர் போட்டு அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு அவங்க என்ன ஆல்ட்ரெலாம் சொல்கிறாங்க எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை சாரீ இல்லை ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் சாரி கார்னர் வந்து அடிக்கணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் க்ளியராக வந்து சொல்கிறேன் கஸ்டமர்கிட்ட வாங்குறதை நம்ம எப்படி வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக திருப்பி கொடுக்குறது அப்படின்றது பார்க்கலாம் அதெல்லாம் நீங்க ஒரு நோட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க அந்த அவங்களுடைய கஸ்டமருடைய ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடும்போது ஒரு லைனிங் பத்தலைனாலும் இல்ல மெயின் கிளாத்து பத்தலைனாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவங்க வந்து சில பேர் என்ன பண்ணிடுவாங்க லைனிங்கை கம்மியாக கொடுத்துட்டு எல்போ ஸ்லீவ் வந்து கேட்பாங்க ஆனால் அவங்க எடுத்துருக்க துணி வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்லீவுக்கு மட்டும்தான் இருக்கும் எல்போ ஸ்லீவ் சொல்லிட்டு போயிடுவாங்க அதுலேயும் கீழே இடுப்பு வேறு இறக்கவை அப்படின்ட்டு போயிடுவாங்க நம்ம அதை கட்டிங் போடும்போது தான் நமக்கு தெரியும் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக லைனிங் எப்போயுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம வந்து இப்போ சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் சைடு பீஸும் எனக்கு ஃபோல்டிங்கில் இருக்குது அதனால அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிங்கோடவே நான் வந்து ஸ்டிச்சிங்கோடவே உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து கேட்டுக்குங்க இப்போ சைடு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்க மாதிரி மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க நம்ம தையல் போட்டிருக்கனால நான் அடிப்பக்கம் இருக்க பீஸ் எடுத்து அடுத்த பீஸ் மேலே கரெக்டாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு ரெண்டு சைடும் கரெக்டாக வந்து வரும் அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள் பக்கமாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ லைனிங்கோட ஏஜில் வந்து தையல் போட்டுக்குங்க எப்பயுமே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வா அவங்க இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நீங்கள் வந்து இன்ச்சிட்டே வச்சு செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செ ஒரு மீட்ரு இருக்கா ஒரு மீட்ரு கம்மியாக இருக்கா அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற லைனிங் வந்து வாஷ் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்றதும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியல அப்படின்னாலும் கிட்ட ஒரு இது நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எதுக்கும் வந்து வாஷ் பண்ணிகிட்டே வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டிங் வந்து போட ஆரம்பிக்கலாம் இப்போ சைடு பீஸ் எல்லாமே வந்து நம்ம அதாவது எல்லா பீஸுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் தைச்ச உடனே உடனே நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க அடிக்க வேண்டிய பீஸ் எல்லாம் அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க ஓகே இப்போ அடுத்தது பேக் சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ஃபோல்டிங் எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க இதை கவனமாக வந்து பாருங்கள் இதில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது பேக் டாட் சரியாக வராததுக்கு என்ன காரணம் அப்படின்றது இப்போ கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அங்கே சிசர் கட் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் முடிச்சு விட்டு நேராக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் பிகினர்ஸாக இருந்தால் மார்க் பண்ணி தையல் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் எஜ்ஜில் இருந்து நான் ஒரு இன்ச் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அது எதுக்காகனா டாட் வந்து பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரியானிய சரியான இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பேக் சைடும் அதே அளவை மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த கிளாத் அப்படியே நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நெகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் நாலு இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி நான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டுக்காக அந்த ஃபோல்டிங் இஜில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராக இருக்க மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்குங்க அடுத்த சைடும் அந்த மடிப்பு இருக்குது பாருங்கள் அந்த மடிப்பில் நேராக வச்சுட்டு மறுபடியும் வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க நம்ம வந்து ஒரு இன்ச் வந்து டாட்டுக்காக வந்து விட்டுருக்கோம் இப்போ அந்த டாட் இருக்குது பாருங்கள் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த டாட் வந்து நமக்கு சென்ட்ராக வந்து இருக்குது இந்த சென்ட்ரா மார்க்கிங் இருக்குல்ல அந்த மார்க்கிங்கிலேருந்து இந்த சைடு அரை இன்ச்சும் அடுத்த சைடில் உள் பக்கமாக இந்த சைடு ஒரு அரை இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நீங்கள் என்ன டேப் வச்சே வந்து அந்த நாலு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கேங்க இப்படி நீங்கள் மார்க் பண்ணி தையல் போடும்போது உங்களுக்கு கிட்ட லூஸ் அப்படின்ற ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து இருக்காது இப்போ கரெக்டாக அந்த அரை இன்ச்சு தையலை நம்ம வந்து தையல் போட்டுருவோம் ஏன்னா ஒரு இன்ச் தையலுக்காக ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ அரை இன்ச் தையல் ரெண்டு சைடும் போட்டால் தான் நமக்கு அந்த ஒரு இன்ச் மைனஸ் ஆகும்போது சரியான இடுப்பு சுற்றுலாவும் அதாவது இந்த டேப்போடைய அந்த ஸ்டீல் இருக்குது பாருங்க அந்த ஸ்டீல் தான் நமக்கு கரெக்டாக அரை இன்ச்சில் இருக்கும் அந்த ஸ்டீல் முடிகிற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஒருவேளை புரியல அப்படின்னா மறுபடியும் இதை லைட்டாக முன்னாடி முன்னாடி ஸ்கிப் பண்ணி மறுபடியும் இதை பார்த்துட்டு பார்த்துக்குங்க ஏன்னா அது புதுசாக தைக்கிறவங்களுக்காக தான் இது மெயின் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா தைச்சிட்டு இருக்கிறவங்களும் சொல்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் எல்லாமே தைக்கிறேன் ஆனால் எனக்கு இடுப்பூட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா டாட் எவ்வளோ விடுறீங்களோ துணி அந்த துணி பிடிக்காம இருக்கிறது தான் காரணம் இப்போ ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அரை அரை இன்ச்சு டாட் வந்து பிடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து டேப் வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் டேப் வச்சு உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்து எட்டரை இன்ச் வந்து இருக்குது நம்ம எட்டரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த நேர் கரெக்டான அளவாக இருக்குது அப்போ உங்களுக்கு இடுப்பில் பேக் சைடு தூக்கிட்டு இருக்காது ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைட் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணணும் இதுதான் முக்கியமான ஒரு டிப்ஸு ஏன்னா இதில் தான் பெரும்பாலான பேருக்கு அந்த சைடு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கெல்லாம் அடித்து ரெடியாக வச்சுருக்கிறோம் ரெண்டு பீஸையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஆம்பூல் சைடு எந்த பீஸுன்னு பார்த்துக்குங்க இப்போ ஏன்னு நம்ம கட்டிங் போடும்போது அதை மென்ஷன் பண்ணிட்டோம் அடுத்த சைடும் அந்த பீஸ் வந்து இப்போ நம்ம மறுபடியும் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சைடு தானே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த சைடு மார்க்கிங் வேணும் அப்படின்னா அந்த பீஸ் என்ன டேரெக்ஷனில் இருக்கோ அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து அடுத்த சைடும் நீங்கள் வந்து ஏன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து சைடில் இருந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு வர வர முடியும் அந்த கார்னரையும் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற அந்த கார்னர் ஏன்னா சில பேர் அந்த சைடு மாற்றி ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இது தப்பாக போயிடும் இப்போ இந்த சைடு இருக்குது பாருங்கள் கீழேருந்து அந்த அந்த கிராஸ் எடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக போயிடும் அப்போ ஆம்போல் சைடு எதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த கார்னரை மட்டும் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தையல் போடும்போது குழப்பமே இல்லாமல் ஈஸியாக தையல் போட முடியும் ஒவ்வொரு டைமும் அடித்து பிரி பிரிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து வச்சுட்டேன் இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த ரெண்டு பீஸில் எது உங்களுக்கு ஆம்போல்கிட்ட மேட்ச் ஆகுது அப்படின்றத இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் இது கரெக்டாக வச்சாச்சு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த பீஸை லைட்டாக எடுத்து பாருங்கள் அந்த ஆம்ப்கூள் சைடுன்னு வருதா அப்படின்றது அடுத்த பீஸையும் இந்த சைடு நீங்கள் தூக்கி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பீஸை வச்சுட்டு ஒரு பீஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பூல் சைடு பீஸ் இருக்குதுல அதாவது ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் தான் எப்பயுமே எடுத்து நான் தையல் போட சொல்வேன் இப்போ இந்த பீஸும் லெஃப்ட் சைடு பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு தான் அது என் பக்கம் இருக்க மாதிரி வச்சு நான் காமிச்சேன் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இப்போ இந்த சைடு பீஸை ஃபஸ்ட்டு இப்போ நான் செக் பண்ணி காமிச்சேன்ல அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வந்து எனக்கு மேட்ச் ஆகுது ஒரு சிலருக்கு வந்து மேட்ச் ஆகாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக செக் பண்ணாமல் தையல் போட போடுறது தான் காரணமாக இருக்கும் இதில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்க மாதிரி நான் தையல் வந்து போட்டுக்குவேன் முழுசாக அரை இன்ச் தையல் போட மாட்டேன் அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்க மாதிரி தையல் வந்து போட்டுக்குவேன் இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது எனக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வரலை ஏன்னா நான் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தையல் போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க இப்போ வந்து அந்த வளைவாக இருக்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சிசர் கட்டை வந்து பண்ணிக்கிங்க இப்போ இந்த கப்பு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து நேர்கட்டிங்கில் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் கப்பு வந்து எவ்வளோ நச்சுன்னு ஷார்ப்பாக வந்து இருக்குது பாருங்கள் நல்லா தூக்குன மாதிரி ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்கும் நம்மளுடைய கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி ஒரே மாதிரி நம்ம பண்ணும்போது தான் பார்க்க அழகாக இருக்கும் இது வந்து நேர் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் கப்பு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ நச்சுன்னு எடுப்பாக வந்து தெரியுது ஏன்னா ஸ்டிச்சிங்கை நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அதனால தான் நான் போட்ட தையலோடைய அளவு எவ்வளோ அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டு தான் வந்து நான் வந்து அந்த ரெண்டு பீஸும் ஃப்ரண்ட்டும் அந்த சைடும் ஜாயின் பண்ண தையல் போட்டிருக்கேன் இப்போ அந்த கிளாத்தை ரெண்டு சைடும் ஓப்பன் பண்ணி நம்ம நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க கப்பு பாருங்கள் நமக்கு வந்து ஒரு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் அப்போ போடும்போது எவ்வளோ எடுப்பாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு நமக்கு ரைட் சைடு பக்கம் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கங்க அப் அண்ட் டவுன் வர காரணம் என்னன்றது இப்போ நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம எப்பயுமே ஆம்போல் சைடு இருந்து தான் தையல் வந்து போடுவோம் அப்படி ஆம்போல் சைடு இருந்து தையல் போடும்போது இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வரும்போது நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு ஆனால் நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்போ நம்ம மேலே இருக்க பீஸ் அந்த ஃப்ரண்ட்டு பீஸ் மட்டும் கொஞ்சம் கீழே இழுத்த மாதிரி வந்து வரும் எனக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த கடை ஸ்டிச்சிங் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பீஸை கீழே வச்சுட்டு சைடு பீஸை மேலே வச்சு நீங்கள் கீழே இருந்து மேலே வந்து தையல் போட்டுக்கலாம் அப்படி தையல் போடும்போது உங்களுக்கு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆம்ப்கோல் சைடு இருந்து தையல் போடுவோம் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆனால் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்றனால இப்போ நான் கீழே இருந்து மேலே வந்து தையல் போட்டுட்டு வர்றேன் அதுவுமே ஃபஸ்ட்டு வந்து வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மே செக் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்குது மேலே ஆம்போல் சைடு இருந்து செக் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் கீழே இருந்து தையல் வந்து போட்டுக்குங்க அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து இருக்காது ஒருவேளை லைட்டாக அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா எந்த பீஸ் பத்திலையோ அந்த பீஸை மட்டும் லைட்டாக இழுத்து தையல் போட்டுக்குங்க இதனுடைய தையலுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் வந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டால் போதும் அரை இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக தான் நான் இந்த ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணுவேன் இதில் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கட் கொடுத்துட்டு நம்ம மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும் நீங்கள் கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரின்சஸ் கட் இந்த மாதிரி கப்பு வந்து நச்சுன்னு வர்ற மாதிரி ஒரு ப்ரின்சஸ் கட் தைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டு போகவே மாட்டாங்க உங்களை தேடி கஸ்டமர் வந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க அந்த ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸே நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளாட் பண்ணுற மாதிரி கப்பு எடுப்பாக இல்லாத மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க விரும்ப மாட்டாங்க இவங்க என்ன ப்ரின்சஸ் கட் வந்து பண்ணியிருக்காங்க நல்லாவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ப்ரின்சஸ் கட்லேயும் கப்பு எடுப்பாக வர மாதிரி கொடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகே இப்போ இந்த ரெண்டு பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கப்பு வந்து ரொம்ப கரெக்டாக அழகாக எடுப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து நெக்கு அந்த சைடு வந்து நம்ம அடித்தோம்ல அது ரெண்டுமே கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்றது ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணிவிட்டேன் ரெண்டும் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது டாட் வந்து போடுவோம்ல பட்டன் சைடு போடக்கூடிய அந்த டாட்டு அது வந்து வழக்கமாக ஒரு காலு இன்ச் கேப்பில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டரை ஆர் ரெண்டே முக்கால் அந்த அளவுக்கு வந்து போட்டுக்குங்க இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம தையல் போட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் பட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பீஸ் தான் பட்டியில் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் அந்த கார்னரில் ஒரு கால் இன்ச் வந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க பட்டி ஜாயின் பண்ணும்போதுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக தான் வந்து தையல் போடுவேன் முழுசாக அரை இன்ச் வந்து தையல் போட மாட்டேன் நீங்கள் அரேஞ்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரேஞ்ச் மார்க் பண்ணியே தையல் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வராது பட்டியில் ரெண்டு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் நல்லா ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வெளியில் போய் சொல்லுவாங்க இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னும் இருக்கிற அவங்க கிட்ட சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்னும் ரெண்டு பேர்த்த உங்ககிட்ட கூட்டிகிட்டு தான் வருவாங்க இப்போ வந்து பாருங்கள் பட்டி அந்த ஃப்ரெண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பட்டன் பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹூக் பட்டி வைக்கிற இடம் வந்து இழுத்துட்டு வராது ஏன்னா ஒரு சிலர் வந்து ஹூக் பட்டி வைக்கிற இடம் இழுத்துட்டு வந்துடுது ஒரு பீஸ் பெருசாக இருக்குது பட்டன் சைடில் ஒரு பீஸ் வந்து சின்னதாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வைக்கிற இடம் தான் வந்து இழுத்துட்டு வரும் பட்டி சரியாக தான் இருக்கும் அது ரெண்டையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே வந்து மிஸ்டேக் வருதோ அந்த மிஸ்டேக் நீங்கள் அப்போவே வந்து சரி பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஹூக் பட்டி வந்து வைக்கிறேன் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் மடித்து விட்டுட்டு வழக்கமாக பட்டி எப்படி வைப்போமோ அதே மாதிரி வந்து வச்சுக்கலாம் நீங்கள் கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு அவங்க என்ன டேட் கேட்டிருக்காங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் டைம் சொல்லி நீங்கள் வாங்குறீங்க நான் ஒரு ஒன் வீக்கில் தைச்சி கொடுக்குறேன்னு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இருக்கவே நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அவங்களுடைய மெட்டீரியல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க ஓகே இவங்க நம்ம சொன்ன டேட்டை விட முன்னாடியே நமக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க இவங்கள்கிட்ட நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து கொடுத்தோம்னா டக்குன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து என்ன தேவையோ அவங்க நம்மளை நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்த்து வர்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணும்போது தான் அந்த கஸ்டமர் இன்னும் ரெண்டு கஸ்டமரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் நல்லா தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் எனக்கு கஸ்டமரே வந்து வரல அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் உங்களுக்கு வராமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா கஸ்டமர் கிட்டே நீங்கள் பேசுகிற விதம்ன்றது ஒன்று இருக்குது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேசணும் ஒரு பேச்சு ஒரு பேச்சு திறமையும் கண்டிப்பாக வந்து டெய்லரிங் இதுக்கு அவசியம் தேவை தான் அதனால் உங்கள் நீங்கள் அந்த பேச்சு திறமையும் கொஞ்சம் வந்து எப்படி கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்றது கூட நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கஸ்டமரை எந்தளவுக்கு வந்து அவங்க என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே போய் நம்ம அவங்களுக்கு அதை வந்து பண்ணி கொடுக்கணும் இப்போ பட்டியில் வி எல்லாமே வந்து போட்டாச்சு இப்போ மறுபடியும் அந்த ஓரத்தில் வந்து இன்னொரு ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து அரேஞ்ச் தான் வந்து தையலுக்காக விட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அரேஞ்ச் தையல் வந்து போட்டு டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க அதுவுமே நீங்கள் இழுக்காமல் போட்டு தான் ஷோல்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் சோல்டரில் லைட்டாக இழுத்துட்டாலும் உங்களுக்கு என்னாகும் சோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அதை கட் அளந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி லைட்டாக இழுத்து வர வாய்ப்பு இருக்குது கஸ்டமர் நம்ம கிட்டே வந்து இந்த மாதிரி டைமண்ட் நெக் பான் நெக் வந்து கொடுக்குறாங்க இல்லை ஏதாவது ப்ளவுஸ் கொடுக்குறாங்க பைப்பிங் எதுவும் கேட்குறாங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் பயம் இல்லாமல் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தைக்கிற எஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அதை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுக்க முடியும் இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்து வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் நெக் வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ச் மடித்து தைச்சிருக்கோம் அந்த பிசிறு பகுதி மேலே இருக்கற மாதிரி வச்சுக்குங்க நான் ஃபஸ்ட்டு அந்த கார்னர் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கார்னரில் தான் நம்ம அந்த ஷேப் வந்து கரெக்டாக மடித்து துணியை கொடுக்கணும் ஒரு அரை இன்ச் துணியை நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் விட்டுட்டேன் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்ல அந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்க இடத்துல தான் நம்ம அந்த பீஸ் வந்து கரெக்டாக வந்து மடிக்கணும் அதை எப்படி மடிக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நேராக எடுத்துகிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டோடைய ஆள்காட்டி விரல் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே உள் பக்கமாக கொண்டு போய் லைட்டாக இழுத்து மடித்து உங்கள் பக்கம் வர்ற மாதிரி வந்து மடிச்சுட்டு அந்த கிளாத்தை தூக்கி பாருங்கள் அந்த ஷேப் நல்லா நமக்கு வந்து வரும் ஒரு மாதிரி வீ மாதிரி அது வரும் அந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் தையல் போட்டுக்கணும் அதாவது நான் அந்த மடித்து விட்டோம்ல அந்த துணியில் கரெக்டாக உங்களுடைய நீடியில் வந்து நிற்கிற மாதிரி வந்து நிறுத்திக்கிங்க இதை நிறுத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மடித்து விட்டு அந்த ஃபோல்டிங் இதில் வந்து நமக்கு கரெக்டாக தையல் நின்றுருக்கு இப்போ மறுபடியும் பீஸ் வந்து திருப்பிட்டு இப்போ நேராக வந்து தையல் போட்டுக்கிறோம் ஷோல்டர் பீஸ்லாம் பேக் சைடு இருக்கற மாதிரி வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து சிங்கிள் கைடு அளவுக்கு மட்டும் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்த சைடும் நமக்கு அந்த ஷேப் வந்து வந்துருச்சு அதையும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம கிளாத்தை வந்து கரெக்டாக மடித்து விடணும் எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் ஜாயின் போட்டதை வந்து வருது மறுபடியும் நீங்கள் விரல் வந்து ஆள்காட்டி விரல் உள்ளே விட்டு அதை அப்படியே கரெக்டாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி வந்து மடித்து விடுங்க அரை இன்ச் அளவு முக்கால் இன்ச் இருக்க மாதிரி மடித்து விட்டிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் ஒவ்வொரு டைமுமே வந்து நீடியில் உள்பக்கம் பக்கம் நிறுத்திட்டு நீங்கள் அதை தூக்கி கூட பார்க்கலாம் அந்த ஷேப் கரெக்டாக இருக்கா இல்லையா இல்லைன்னா அப்போவே நீங்கள் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி தையல் போட்டு அதில் இருந்து நீங்கள் கொண்டு வந்து அந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த சைடு வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம கீ வந்துடுச்சு இப்போ நான் உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரல் விட்டு இழுத்து அந்த கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணி மடிச்சிருக்கேன் இந்த சைடு தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வந்து தெரியும் அந்த ஃபோல்டிங் நீங்கள் தூக்கி பார்க்கும்போது ஒரு ஃபோல்டிங் தெரியுது பாருங்கள் அந்த ஃபோல்டிங்கில் தான் நீங்கள் கரெக்டாக நீடில் வந்து நிறுத்தணும் அப்படி நிறுத்தும் போது தான் நம்ம அந்த பீஸை உள் பக்கம் திருப்பும்போது அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் அந்த கார்னரும் நமக்கு வந்து கரெக்டாக வரும் ஆனால் நீங்கள் மடிக்கிற அந்த ஃபோல்டிங் இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறன அந்த நேர் வந்து அந்த ஃபோல்டிங் வந்து வரணும் இப்போ உள் பக்கம் கை விட்டுட்டேன் இப்போ அந்த மாதிரி மடித்து விட்டுருக்கேன் மறுபடியும் நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மடு தூக்கி காமிக்கும்போது ஒரு ஃபோல்டிங் விருதில்ல அந்த ஃபோல்டிங் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ஷேப் வர்றது இடத்துல அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீடில் வந்து நிறுத்தணும் டைமண்ட் நெக் பா நெக் அப்படின்றது ஈஸி தான் ஆனால் என்ன அந்த கிளாத் உங்களுக்கு மடிக்கிற அந்த ஒரு சின்ன நுணுக்கம் தெரிஞ்சுட்டா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம் இதுக்காக பயந்துட்டு எனக்கு இது வைக்க வராது கஸ்டமர் சில பேர் கேட்கும்போது என்ன பண்ணிடுவாங்க பீஸ் கொடுக்காமல் அப்படியே வந்து மடித்து நீங்கள் அடித்து திருப்பி கொடுத்துருவீங்க அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கிட்ட நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்காது அது போட்டாலும் நல்லாவும் இருக்காது அந்த ஷேப் நல்லா தெரியாது இந்த மாதிரி நீங்கள் பீஸ் கொடுத்து வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமண்டைக்கு நீங்கள் என்ன கட்டிங் கொடுத்துருக்கீங்களோ அதே இது அப்படியே நமக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து வரும் அதுவே பீஸ் கொடுக்காம நீங்கள் அடித்து திருப்புறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆகும் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து மாறும் அந்த கார்னர்லாம் கரெக்டாக வந்து வராது ப்ளவுஸ் போட்டிருக்கும்போதும் அது வந்து நமக்கு ஸ்டிஃபாக வந்து இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து டைமண்டெக் பானெக்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸ் கொடுத்து பண்ணிக்கிங்க இப்போ அந்த கார்னர் வருது பாருங்கள் அந்த கார்னரில் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கட் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் தையல் கிட்ட வர்ற வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணும் தையலை வந்து கட் பண்ணிட வேண்டாம் எல்லா பக்கமும் சிசர் கட் கொடுக்க அவசியம் இல்லை கார்னர் மட்டும் வந்து கொடுத்தா போதும் இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம் அதை அப்படியே நீங்கள் ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிவிட்டு அந்த கார்னர் அந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுத்துக்கங்க அந்த எஜ்ஜில் வர அந்த ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே நீங்கள் கையில் மடிக்கும்போது அது உங்களுக்கு தைக்கும் போது தெரியும் இப்போ பாருங்கள் அதை அப்படியே வந்து நான் கையில் அப்படியே படித்து விட்டு அவ்வளோதான் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே மடிச்சுருங்க ரெண்டையும் ஈவனாக பிடிச்சிட்டு மடிச்சுட்டு அந்த கார்னர் ஷேப் வந்து எடுத்துக்குங்க இப்போ நீங்கள் போடுறீங்க பாருங்கள் இந்த மெயில் தையல் இதையும் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஷேப்க்கு நம்ம அந்த கிளாத்தை மடிக்கும் போது ஏன்னா இப்போ போடுற தையல் அப்படின்றது ஒரு படிமான தையல் இதை நம்ம மடித்து விடும்போது அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வந்து வரும் அதனால் நீடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக்லாம் தைக்கும்போது கரெக்டாக நீடியில் அந்த பாயிண்ட்டில் வந்து நிறுத்தணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த பாயிண்ட்டில் நிறுத்த வரல அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பவரில் தைச்சாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பெடலில் தைச்சாலும் சரி பெடலை தைக்கிறீங்க அப்படின்னா கையிலேயே கொஞ்சம் வந்து அந்த கிட்ட வரும்போது அந்த பாயிண்ட்டு நம்ம வந்து தையல் போடணும் அப்படின்னா அப்படியே கையிலேயே சுற்றி நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம் அதே மாதிரி பவர் மிஷினில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பெடல் போடாமல் கையிலேயே ரெண்டு சுற்றி சுற்றி அந்த நீடல் கரெக்டாக வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திக்கிங்க இப்போ அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்கு ஒரு அரை இன்ச் வந்து மடித்து விட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கிறேன் ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் மடிக்கும்போது பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஃப்ரீயாக தான் வந்து தைச்சிட்டு வர்றேன் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புறதோ இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மடித்து விடுறதோ அந்த வேலையே இல்லை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் பீஸ் உள்ளே லைனிங்கை வந்து உள்பக்கம் திருப்பும்போது அதுவே நமக்கு அந்த ஷேப் வந்து கொடுக்குது கரெக்டாக தைச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே நம்ம அந்த லைனிங்கை உள்பக்கம் பக்கம் மடித்து விடும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஷேப் கிடைக்கும் அது மேலேயே நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் தான் நான் வந்து ஒரு டைமண்ட் நெக் வைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் அப்படின்றது சில பேருக்கு பார்த்தா ஓவராக பேசுன மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப கிளியராக சொல்லி புரிய வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா புரியாதவங்களுக்கு புரியணும்ல அதுக்காக தான் இவ்வளோ தூரம் இதை வந்து ரொம்ப டீப்பாக வந்து சொல்லிகிட்ருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா வரலை அப்படின்னாலும் வேஸ்ட்டு கிளாத்தில் லைட்டாக ஒரு டைமண்ட் நெக் மாதிரி ஒரு பான் நெக் மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே பீஸ் கொடுத்து பீஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும் அந்த நெக்கெல்லாம் வைக்கிற பிரச்சனையும் வந்து இருக்காது அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஒரு டெய்லராக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த டைமன்னைக்கு பானைக்கு வைக்கிறதெல்லாம் பைப்பிங் வைக்கிறது உருட்டி தைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் கட்டிங் அப்படின்றது ப்ளவுஸை கரெக்டான முறையில் அளவெடுக்க தெரியணும் அளவெடுத்ததை கரெக்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ண தெரியணும் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் கட்டிங்கில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே இது நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து இதில் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மீதி அரை இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக இருக்குது இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் அந்த ஷோல்டர் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்க எனக்கு இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது ஷோல்டர் வந்து பார்த்திங்கனா ஃபினிஷிங் வந்து ரெண்டே கால் வந்து வரணும் அதை நான் மார்க் பண்ணது போக எனக்கு அரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது நான் ஷோல்டரில் சிசர் நீர் கரெக்டாக இருக்க மாதிரி ஸ்லீவ் கிளாத்தை வச்சு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு தான் இருக்கும் ஏன்னா நம்ம கட்டிங் போடும்போது ஆம்பூல் சைடு அரைஞ்சி தான் விட்டுருக்கோம் இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் வந்து எப்பயுமே வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க ஒரு தையல் போட்டால் அந்த தையல் மேலேயும் மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒன்று உள் பக்கமாக அல்லது வெளிப்பக்கமாக கொஞ்சம் க்ராஸாக கோணையாக அப்படிலாம் வந்து தையல் போட்டுருவீங்க அப்படி போடாமல் பொறுமையாக தையல் போட்டாலும் தையல் போட்டிருக்கிறது மேலேயே மறுபடியும் தையல் வந்து போடுங்க ப்ளவுஸ் ஃபுல்லுமே அந்த மாதிரி தான் வரும் நம்ம டபுள் ஸ்டிச் போட வேண்டிய இடத்துல எல்லாமே ஒரு தையல் மேலே இன்னொரு தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்த சைடும் ஸ்லீவ் அதே மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சைட்லலாம் க எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவும் வரல நான் கட் பண்ணுற மாதிரி அதுக்கு எனக்கு வேலையே இல்லை கேட்டால் எல்லா அளவும் நெக்லையாக காலிஞ்சா இன்ச் தையல் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரவே வராது அடுத்த சைலேவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டேன் அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம வந்து வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்பக்கம் பட்டியுடைய இருப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கணும் பேக் சைடு நம்ம ஏற்கனவே எல்லாமே டாட் போட்டு மார்க் பண்ணி வச்சுட்டோம் பட்டி அளவுன்னு மார்க் பண்ணல அதை வந்து பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டியில் ஹெஜ்ஜில் இருந்து எடுத்துக்கோங்க வீப்பட்டியில் வீப்பட்டியை விட்டுட்டு அளவு எடுத்துக்கோங்க எப்பயுமே வந்து வீப்பட்டியை சேர்த்துக்கக்கூடாது இப்போ லாஸ்ட்டான ஃபைனலுக்கு வந்து வந்துட்டோம் இதுதான் நிறைய பேருக்கு நிறையா ப்ராப்ளம் சைடு ஜாயின் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே நம்ம அப் அண்ட் டவுன் வராமல் தான் ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே பார்த்து வந்து கரெக்டாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் இருக்காது இப்போ இந்த ப்ளவுஸில் நான் இவ்வளோ டீப்பாக வந்து சொல்லியிருக்கேன் இதில் வந்து எப்பயுமே பேக் சைடு தான் நீங்கள் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணணும் சில பேர் முன்பக்கம் ஜாயின் பண்ணுவீங்க அப்படி பண்ணாமல் பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க ஸ்லீவ் ரவுண்ட் ரெண்டையும் ஃபஸ்ட்டு நேர் பண்ணிவிட்டு என்னென்ன அளவுகள் எப்படி மார்க் பண்ணுறேன்ற அந்த நுணுக்கத்தை வந்து பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் சைடு ஆம்பூல் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்போல் வளைவை கரெக்டாக எடுத்து வச்சுக்குங்க ஸ்லீவில் சுருக்கம் வந்தால் பரவாயில்ல ஆனால் ஆம்போல் வளைவு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நம்ம என்ன அந்த ட்ராயிங் பண்ணோமோ அந்த ட்ராயிங் அப்படியே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க தையலுக்கு கீழே நீங்கள் டேப் வச்சு உங்களுடைய ஆம்போல் ரவுண்ட் என்ன வருதோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிசர் கட் மேலேயே வரும் ஒரு சிலருக்கு சிசர் கட்டுக்கு முன்னாடி வந்து வரலாம் ஒரு சிலருக்கு தள்ளியும் போகலாம் அது லைட்டாக நீங்கள் இழுத்து தைக்கிறதுனால ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது இழுத்து தைக்கிறது அதுக்கு காரணம் இப்போ ஸ்கேல் வேஸ்ட்டு அதை நேராக ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவில் வந்து ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க பாதி தூரம் வரும்போதே நீங்கள் ஆம்கோல் அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணிக்கிங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்து செக் பண்ணிட்டேன் இப்போ வந்து கீழே பட்டி இதை வந்து கரெக்டாக நேராக எடுத்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ அந்த சுருக்கம்லாம் இருக்குது பாருங்க அதை கொஞ்சம் அப்படியே நேர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து தையல் போட்டுக்குங்க இப்படி தான் வந்து லாஸ்ட்டாக சைடு வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ அடுத்த சைடு ஸ்லீவும் ஜாயின் சைடும் ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் ரவுண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு அதை கரெக்டாக நல்லா கையில் இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஆம்போல் வளைவு என்ன இருக்கோ இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சே வந்து செக் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம கட்டிங் போடும்போது ஓரளவு இருக்கும் சிசர் கட் இருக்குது அந்த நேரம் நீங்கள் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா இழுத்து தைக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் லூஸாக வாய்ப்பு இருக்குது கீழே பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி சுற்றுலவும் இடுப்பு சுற்றுலாம் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு சைடு வந்து நேராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்